இன்னார் பெருஞ்சோதி எல்லோரும் உயிரோடும் இன்பற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ஜெகதி பிரகாச வளபெருமான் திவ்ய திருவடிகளை சரணம் சித்தர் பெருமக்களே சரணம் சிவானந்த குருவியை சரணம் சச்சிதானந்த குருவியை சரணம் குரு பொட்டிசாமிகளே சரணம் சரணம் என் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்மனைய சகோதர சகோதரர்களுக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் பாஸ்கர சிவதாசனின் சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாம் இங்கே கூடியிருப்பது நம் குருநாதருடைய குருபதியை முன்னிட்டு இதற்காக ஒரு சிறு சொற்பொழி நிறுத்துமாறு நடத்துமாறு நிகழ்த்துமாறு அடியரை அழைத்தார்கள். அத்தகைய நிகழ்வில் கலந்து கொள்ள அடியும் பெருமைப்படுகிறேன். பக்தி என்றால் என்ன? மனம் உருகினால் பக்தி என்று பெயர். அந்த மன உருக்கத்தோடு இருப்பவர்களுக்கு மட்டுமே பக்தி புலப்படும் தென்படும் அகப்படும் சிக்கும். ஆன்ம வயப்படும் போது அது பேரார்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. பக்தி வயப்படும் போது அடியார்கள் என்று உரைக்கிறோம், ஆன்ம வயப்படும் போது சித்தர்கள் என்று மாறுகிறோம். அறியாததான் முடிவான நிலையில் சித்தர்களாக மாறுகிறார்கள். பக்திமாகவும் யோகமாகவும் ஞானமாகவும் என்று தலைகிறந்த மார்க்கங்களை நம் இந்திய பெருங்குடியிலே அமைத்து பெரும்பாலான மக்கள் ஜீவ சமாதி அடையும் பெரிய ஒரு தண்டமாக நம் இந்தியா திகழ்கிறது. அதே குறிப்பாக தமிழ்நாடு திகழ்கிறது. அதுதான் பெருமக்களை சொல்லுவாங்க, தென்னாடுகளில் சிவனே போட்டி எண்ணாட்டவர்க்கும் இறைவாகும். பாருங்க, தென்னாட்டு தான் இறைவன் அமர்ந்திருக்கிறான், அவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கிறான். அத்தகைய இறைவனை அத்தகைய பெருமானை அடைவதற்கு பல மார்க்கங்கள் இருந்தாலும் சிறந்த மார்க்கமாக அடிப்படை மார்க்கமாக அடிப்படை தத்துவமாக அமைந்திருப்பதுதான் பக்தி மார்க்கம். பக்தி செய்தலே அடிப்படை காரணமாகவும் அடிப்படை ஆதாரமாகவும் அமைகிறது. அந்த பக்தி தான் உயர்ந்து படிப்படியாக உயர்ந்து ஞான மார்க்கத்துக்கு அழைத்துச் செல்கிறது. யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களே ஞான மார்க்கத்தை அடைகிறார்கள். யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள்தான் ஞான மார்க்கத்தின் முடிவான நிலையை அடைந்து சித்தர் பெருமக்களாக நம்முடைய குருநாதர் பொட்டிசாமி போன்ற நிலையை அடைந்தார். எல்லாருமே இது கழிச்சிருக்கிறது. மாணிகராய் பிறத்தல் அறிந்து அதிலும் போன் குருடு செவடி என்று பிறத்தல் அறிந்து போன் குருடு செவடி என்று பிறத்தக்கால் ஞானமும் தவமும் போன் குருடு செவடி என்று பிறத்தக்கால் தர்மமும் தவமும் செய்தல் அறிந்து தர்மமும் ஜபமும் செய்தற்கால் மாணவர் வழிந்து விடுவார். அப்படி இறைவனை அடைவதற்கு உயர்ந்த பிறவி மனித பிறவி, அரிய பிறவி மனித பிறவி, இறுதியான பிறவியும் மனித பிறவி தான். அதை அடைவதற்கான வழிதான் பக்தி மார்க்கம் ஆரம்ப நிலை. இங்க ஒரு அருமையான ஒரு நம்முடைய சிவபக்தனுடைய 61 நாயன்மார்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாயன்மார், அவரை இங்கிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறே ஆரம்பிக்கிறேன். அப்படியேப்பட்டவருடைய வரலாறை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். கால நேரம் கருதி எனக்கு சார் என்னுடைய அன்பு சகோதரர்கள்லாம் பேசியிருக்காங்க, பேசியிருக்காங்க. நாயன்மார்களே பூசல நாயனார் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. மிக மிக உயர்ந்த ஒரு ஞானி, மகான் சித்தனாத முடிவில் அடைந்த பெரிய ஞானி. எல்லாரும் கோயில் இங்க வெளியிலாம் கேட்டுருக்காங்க. அப்படி கட்டிட்டு போது இங்கே காந்திபுரத்தில் ராஜசிம்ம பல்லவன் ஒருத்தர் தான், கைலாசநாதர் கோயிலுக்கு கூட வந்தான். இறைவனுக்கான மிக உயர்ந்த கல்ல வச்சு அருமையாக கோயில் எடுத்து பெரிய இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு பெரிய இடத்துல இருந்தவர். அப்படியேப்பட்ட ஒரு பெரிய ராஜா இந்த காஞ்சிபுரத்தில் ஆட்சியா செய்த காஞ்சிபுரத்தை தலைநகமாக கொண்ட ஆண்டவ மகாராஜன், ஞானத்திலே வல்லமை கொடுத்தவன், பக்தி மார்க்கத்தில் சிறந்தவன், சிவபக்தன், சிறந்த சிவபக்தன். அவன் கட்டுற கோயில் தான் இங்கே கைலாசநாதர் கோயில். அப்படி அவர் கோயிலை கட்டிக்கிடும் போது ஒரு நாள் கனவுல இறைவன் வராரு. என்னப்பா கோயிலாம் கட்டி பிடிச்சிட்டு போது, ஆமா ஐயா அருமையான கோயில் உள்ளதாக கட்டிருக்கேன், ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டுறேன், அந்த கைலாசம் எப்படி இருக்கோ அதே போல இருக்கணும்னு எண்ணத்தோட நீங்க இங்கேயே என்னுடைய அரசாட்சி இருக்கக்கூடிய நகரத்திலேயே எப்போது எழுந்துடணும்னு நினைச்சிருக்கேன். ஆகினால் அருமையான கோயிலை கட்டிட்டுருக்கேன், இதெல்லாம் குறை நிறைவேன்னு சொல்லுங்க நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா நீ எப்ப கும்பாபிஷேகம் வச்சு கேட்கல,
ராஜா ஒரு கேட்ட சொன்னா, நான் சுருக்கமா சொல்ற நேர காலங்களில் ராஜா ஒரு கேட்ட சொன்னா, ஐயா இந்த கேட்டல வந்து எனக்கு என்னுடைய ஆணையத்தில் அமர்ந்து கௌரவப்படுத்தி இந்த மக்களுக்கும் தொண்டு செய்ய எனக்கு வாய்ப்பு தரணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு, இந்த மக்களுக்கு அருளாட்சி அங்க வந்து நீங்க வழங்கணும், மக்களுடைய மக்களுக்கு அருளை அங்க வந்து தரணும்னு வேண்டிக்கலாம். அப்படி வேண்டும் போது அமைதியா இருந்த பெருமான் சிவபெருமான் சொல்ற, அப்பா நீ அந்த கேட்டை வச்சுக்க முடியாது, உனக்கு முன்னாடி அந்த கேட்டை ஒருத்தன் நான் கொடுத்துட்டேன். அப்படியா? அவங்க கட்டிக்கிற கோயிலை போல நீங்க கட்டவே முடியாது. நான் பெருமைக்கு சொல்ல அப்படி கோயிலை கட்டிக்கிட்டான். ஆகவே அந்த கோயிலுக்கு எழுதுறது அடுத்த நாள் ஒழுங்கு வரேன் அப்படின்ற ராஜாவுக்கு ஆச்சரியமாக போயிட்டு, இந்த காஞ்சிபுரம் மாநகரில் என்னுடைய அரசாட்சி உட்பட்ட கிராமங்களே நகரங்களே இங்கே பெரிய கோயில் நான் பார்த்ததே இல்லையே. நான் கட்டாமல் அந்த ஒரு பெரிய கோயிலை யாரும் கட்டவே முடியாது. எனக்கு கட்டினதாக எனக்கு வரலாறு நல்ல தகவலும் வரலையே அப்படின்னு போய் யார் கட்டினது அப்படின்னு கேட்குறாரு பெருமான். பெருமான் சொல்கிறார், பூசரநாயகன் ஒருத்தன் கட்டிட்டுருக்கான், இது முடிக்கிறதுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும் தெரியா இருக்கும், அந்த கும்பாபிஷேகத்தை அங்கே முடிச்சுக்கு மறுநாள் கொடுத்து வரேன்னு. சரிங்க, அது வரைக்கும் அமைதியாக இருந்த உடனே பெருமான் கடமலையை மறைஞ்ச உடனே குதிரையை தூக்குனார் கிளம்பினார். ஒரு ஊரா பெருந்திருவா சுத்துறார் பூசரநாயகனாக, யாருமே அவருக்கு தெரியாது, கேள்விப்படுறது கிடையாது, பார்த்த இடம்லாம் கேட்டுவார். பூசரநாயகனாக ஒருத்தர் இருக்கார் அவர். அப்போ ஒரு பெருமானுடைய வழி வந்து அவர் தெரிவி சொல்கிறார், திருநோன்ற ஊர்னு ஒரு ஊர், திரு நின்ற திருன்னா இறைவன் அர்த்தம், அவள் வருங்காலத்தில் வருவான்னு நினச்சிதான் அப்போ வச்சு கணக்கு பேர், திரு நின்ற ஊர் நின்றன்னா இருந்தன்னு அர்த்தம், வாசம் பண்ணுற அர்த்தம், இறைவன் எப்போதுமே வாசம் செய்யக்கூடிய இடம்னு அர்த்தம். திருநின்ற ஊரில் நீங்கள் சொல்கிற அந்த பூசரநாயகனார் இருக்கிறாரு, நீங்கள் அவரை போய் பார்த்துட்டு வாரணும் அப்படின்னு. அந்த ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு நான் கட்டோட பெரிய கோயிலாங்க அப்படியேப்பட்ட கோயில் கட்டிட்டு இருக்காங்க இல்லையே, அந்த கோயில் கட்டாருக்கு அடையாளமே இல்லையே. இதே குதிரை எடுத்தார் ராஜா கையில் கூட மக்கள் பொடிசூடார் ஜனாதிபதியும் படைத்தலைவர்கள் பொடிசூடி அங்கே போயிட்டார். கோயில் திருநெல்வேலியில் சுற்றி சுற்றி கேட்டார், எங்கேயுமே கோயில் இருக்கா, அப்படி ஒரு கோயிலை நான் பார்க்கவே முடியாது, சுற்றி சுற்றி கேட்டார் எங்கேயுமே கோயில் இருக்கா. எங்கப்பா இங்கே பூசரநாயகனான்னு ஒருத்தருக்காரை கேட்டு வரா, ஓதுவார் குலத்திலே பிறந்த இறைவனை ஒதுக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனை சதா துதித்துக் கொண்ட பண்டார குலத்தைச் சேர்ந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. சிறிய கோயில், அந்த கோயிலே பேர் என்ன, இருதய ஈஸ்வரன். இருதயத்தில் இறைவன் அமைந்திருக்குதுன்னா அந்த இடத்த இறைவன் எங்கேயே இருக்கிறான் நிறைய பேர் நினச்சிக்கணும், இருதயம் தான் நினச்சிக்க இதயம் நினச்சிக்கலாம் அதுலேயே தான். இருதய என்ன, ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியிலே இறைவன் சிந்திக்கக்கூடிய இடத்துல இறைவன் வாழக்கூடிய இடத்துல தான் இருதயம்னு பேர். இதை என்ன, இது ஹார்ட் மீண்டும் இருதயம், இறைவன் வாழக்கூடிய இடம் குடும்ப மத்தியில். இவர் பார்த்தார், உள்ளே போய் பார்த்தார், சிறு புதுசார் பக்கத்தில் ஒரு சிறு சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிறு குடிசையில் உள்ள உட்கார்ந்துட்டார். இங்கே பூசரநாயகனார் யாருங்க பார்த்தார், பூசரநாயகன் கண்ணு வச்சு பார்த்தார், அவர் கண்ணு மூடதே கிடையாது, சிவாமியை பூசிட்டு போயிருக்க பார்த்தார், இறைவன் எதுக்கு இருக்கான்னு அவர் பார்த்தாலும் வந்து கொடுத்தார். பார்த்த இடம்னா அவர் இறைவனாக தெரியும், ஐயா வந்திருக்கு பெரிய ராஜா, என்ன தேடி நீங்கள் வரலாமான்னு கேட்டார். என்ன விஷயம், என்ன தேடி வந்திருக்கீங்க? இங்கே பூசரநாயகனார் யாரப்பா, அடியன் தான் பூசரநாயகன், இங்கே பெரிய கோயில் இறைவனுக்காக கட்டிக்கிட்டீங்களாங்க. ஆமாம், இன்னும் முடியல வேலை, இன்னும் முடியல வேலை, நீங்கள் வந்து அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க எப்படி? அப்போ சொல்கிறாரு, அடி என்ன சொல்லுவாங்க, கடகான்னு சொல்லுவோம், இத்தனை அடி கடகால், திரும்ப கண்ணு தரத்தில் இருந்தாலும் இத்தனை அடி கடல் கடகால், அந்த கடகால நோண்டிய பிறகு அந்த மண் சாவியாக சாவியாக இருக்கிற, அதாவது என்ன சரியாக இருக்கிறதா, பல ஆண்டுகள் தரக்கூடிய இந்த கோயிலை கட்டுறமே அது சரியாக இருக்கிறதா, அதற்கான சுண்ணாம்பு கடுக்கா வெள்ளம் இந்த பல இப்பெல்லாம் சிமெண்ட் போட்டு கட்டுறோம் இல்லையா, அப்போல்லாம் என்ன சுண்ணாம்பும் கடுக்கா எல்லாம் தானே இடிப்பாங்க, அதனால தான் அந்த காலத்தில் கட்டிட்டு இன்னும் இடிக்கவே முடியாது. அப்படி இல்லாமல் போட்டு ஸ்ட்ராங்காக கட்டினா அதுக்கு மேலே கல் வச்சு கட்டணும், அந்த கல்வி சீட்டு கூட கோணலாக ஆகக்கூடாது, அப்படி வரிசையாக அடிக்கவே கூடாது. இப்படி அதுக்குள்ளே போகிறவங்க இறைவன் அமர இடத்துக்குறாரு, அங்கே அந்த காலத்திலேயே வந்து மாற்றம் வச்சு கட்டணும் அப்படின்னு பெரிய மகாஜானி அவர் தான். எங்கே கட்டார் எல்லாத்தையும், தன்னுடைய மனதுக்குள்ளேயே கட்டிக்கொள்ளுங்க, உள்ளம் பெரும்போது மூணு நம்ம ஆலயம் கள்ள புலனையும் கோபுர வாசல் கள்ள புலனையும் காணாமலையில் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமாக பார்க்க மாற்றிப்படுறாங்க. கடைசியில் ஜீவன் சிவன், இறைவன் நமக்குள்ளே உயிராக ஆன்மாவாக ஜீவனாக சிவமாக இருக்கிறான், அந்த சிவனை உள்ளே வைத்து தன் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலயத்தினை வைத்து ஆன்மாவினை வைத்து மனதுக்குள்ளாக ஒரு பெரிய கோயிலை கட்டிட்டார். இப்படிலாம் பணிந்து கற்களை இழைத்து இறைவனுக்காக வழிபட முதற்கொண்டு எல்லாத்தையும் உயர்ந்த எண்ணங்களிலே உயர்ந்த செயல்களையும் உயர்ந்த குணங்களை வைத்து கட்டிவிட்டார். ராஜாஜி கண்ணை மூடிட்டு பாப்பா என்ன பேசுவார்னு பார்த்தா, கண்ணை மூடிட்டு பார்க்காம கண்ணை தரத்துல உள்ளவே நம்ம இருக்கிறத விட தெரியாமல் ஏதோ திரும்ப கட்டளை பண்ணிட்டு
இவர் தன்னதிலே ராஜா நிற்கிறார் என்ற எண்ணமே கிடையாது. பட்டினத்தார் போல ராஜா நிற்கிறார் என்ற எண்ணமே இல்லாம மீண்டும் அந்த கோயிலை கட்டுவதிலே முழுமூச்சியா இருக்கார். ஏன்னா கடவுளுக்கு டேட்டு கொடுத்து டைம் ஆகணும் இல்லையா, அப்ப கேட்கிறார். இதை போல மனதுக்குள்ளாவே பெரிய உயர்ந்த கோயிலை கட்டிட்டு இருக்காரு. ராஜா நிற்கிறாரே இது ஞாபகம் வந்துச்சு. ஐயா மன்னிக்கணும், கோயில் கட்ட நல்ல இடையில தடங்களை வச்சுட்டு நீ கொஞ்சம் கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன், இந்த வேலையெல்லாம் நிற்கட்டும் நிற்காம நடக்கட்டேன்னு, அதனால உங்களை கொஞ்சம் நான் நிற்க வச்சுட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு. ஐயா நான் ஒரு சென்னை மாநகரத்துடைய ராஜா தெரியும், நான் இது காந்தி மாநகரத்து ராஜா தெரியும், என்னதே இது வந்திருக்கீங்க இல்லை உங்கள்கிட்ட பேசணும். நான் பெரிய கோயிலை இறைவனுக்காக சிவனுக்காக கட்டியிருக்கேன், சிவபெருமானுக்காக கட்டியிருக்கேன், கைலாசநாதர் கோயில் பெரிய கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலை பெருமான் வர சொல்லி அங்கே உட்கார வைக்கலாம் அமர வைக்கலாம் புப்பாபிஷேகம் பண்ணலான்னு கேட்டேன். கேட்டதுக்கு ஒரு நாள் தள்ளி வச்சு கேட்டார். என்ன காரணம் கேட்டால் நீ கட்டின கோயில் தான் முதன் முதல்ல என் பெருமான் எழுந்ததில் போகலான்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அந்த பெரிய அப்படிப்பட்ட ஒரு ஞானியே மகானே சித்தை நான் பார்க்கணும் தரிசனம் பண்ண வந்தேன். கடைசியில் இந்த கோயிலே காரணம் நீ மட்டும் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, நான் நிற்கிறேன் கூட எனக்கு மரியாதை கொடுக்காமல் நீ பாட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் கோயில் கேட்டேன். அப்போ தான் சொன்னார், என் உடலுக்குள்ளே என் மனதுக்குள்ளேயே பெரிய கோயிலை கட்டி கொண்டிருக்கிறேன், நீங்கள் வரவேதான் சற்று தடைபட்டு நிற்கிறது, சீக்கிரம் விஷயம் என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் கோயிலை கட்டி கொடுக்கிறோம், சாமி கும்பாபிஷேகம் பார்க்கணும்னு பார்த்தார். உங்ககிட்ட சாமி ஒன்று சொல்லவே இல்லையான்னு ஒன்றும் சொல்லலையே. இவர் என்ன சொன்னார், ஏனென்றால் பூசல நாயனார் தன்னை முடிஞ்சாதானே கனவு, அந்த கனவு வந்தாலே இறைவன் வந்து சொல்லலாம், ஆனால் கண்ணை மூடாமல் உள்ளுக்குள்ளே கோயில் கட்டி கொண்டிருந்தால் இறைவனே இவரை கண்டு பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல். அதனால தான் என்ன பண்ணார், ராஜா கடவுளை போயிட்டு அப்பா அங்கே ஒருத்தன் கோயில் கட்டுறான் அண்ணன் கூடாமல் 7 ஆண்டுகள் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, 7 ஆண்டுகளாக அண்ணன் உன்ன ஊனின்றி உறக்கமின்றி இறைவன் திருநாமத்தை சதா நினைத்து கொண்டே அந்த பெரும் கோயிலை கட்டி கொண்டிருக்கிறார். அப்படியேப்பட்ட கோயிலை நான் திருப்பி அவர்கிட்ட சொல்லி எழுப்பினேன், அவருக்கு ஞாபகப்படுத்தவும் முடியல, அவர்கிட்ட பேசவும் முடியல, அதனால தான் உன் கடவுளை வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறேன். அப்படியா, அப்படி இவ்வளோ பெரிய பாகிஸ்தான் என்ன சொன்னால் சொல்லுங்கள், நீ கட்டின கோயிலை சீக்கிரம் நினைக்கிறியா அந்த பேட்டை இறைவன் சொல்லிக்காரு. அந்த நாளிலே இங்கே வந்து கும்பாபிஷேகம் முடிச்ச பிறகு இறைவன் இங்கே எழுந்தது உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிய பிறகு அடுத்த நாள் எனக்கு ஒருவதாக சொல்லியிருக்காருப்பா, அதனால சீக்கிரம் இந்த கோயிலை வச்சு அந்த நாளில் கரெக்டாக கும்பாபிஷேகம் பருந்து எப்படி இருப்பார். பல ராஜாக்களும் பல அடியார்களும் ஏன் சுந்தரமான் நாயனாகும் சுந்தரமூர்த்தி நாயனாகும் இப்படி பலவரப்பட்ட மக்கள்லாம் பெரும் கோயிலை கட்டினார்கள். அப்படியேற்பட்டவர்களை விட தன் உள்ளத்திலே வெறும் கருங்கல் இல்லை, தன் ஞானத்தின் வழியாக யாருமே கட்ட முடியாத அப்படியேற்பட்ட அருமையான கோயிலை பூசல நாயனார் தன்னுடைய உடலுக்குள்ளே ஊன் உடலுக்குள்ளே மனதுக்குள்ளே கட்டி அவரை வழிபட்டு பிறகு அங்கே இறைவன் எழுந்தெறிய பிறகுதான் அந்த மன்னனுடைய கும்பாபிஷேகத்தின் அதுக்கு எழுந்திருக்கான்னு சொல்லுவார். அப்படி மனதிலே ஒருவன் இறைவனை கட்டியாக பிடித்து கொண்டால் அவனை இறைவன் ஆட்கொள்வான் என்பதற்கு ஒரு செலவும் இல்லாமல் எந்த விதமான கடினமும் இல்லாமல் அன்பினும் பிரிவில் அகப்படும் மறையில் அப்படிப்பட்ட மறையாக இறைவன் கூட அன்பினால் கட்டி போட முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக பூசல நாயனார் நினைக்கிறார். 63 நாயன்மார்களே மிகவும் சிறந்த நாயனாக பூசல நாயனாரும் ஒன்று. அப்படி பிற்பாடு பூசல நாயனுக்கு ஆட்சி தந்து அதுவும் தந்து அங்கேயே அவருடைய சமாதியும் அமைந்ததற்கு பிற்காலத்தில் வரலாறு கூறினேன். இங்கே இந்திய ஈஸ்வரன் கோயிலே பூசல நாயனுடைய சமாதி தான், ஆனால் காலப்போக்கில் அது மறைக்கப்பட்டு இப்போ திருநெல்வேலி கோயிலாக திருநெல்வேலியில் இருக்கிறது. அப்படியே இருக்க 63 நாயன்மார்கள் மிகுந்த ஒரு அன்பாளர், இறைவன் மீது அதீத பக்தி கொண்டவர், இறைவனுக்காக தன்னுடைய மனதிலேயே கோயில் கட்டியவர், அதே போல யாருமே செய்ய முடியாது என்பதை நிரூபித்து காமிச்சவர், முடிவாக இறைவன் திருவடி அடைந்த ஒரு மகா ஞானி 63 நாயன்மார்கள் பூசல நாயனார் என்பவர்கள். அத்தகைய அன்பரின் திருவரலாறு மிகவும் சுருக்கமாக கூறி நீங்களும் அதே போல இறைவன் திருவடியை சதா நினைக்கும் போது இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொன்னவங்க இந்த காந்தி மாநகரே கோயில் நகரமும் பேரு, காந்தி மாநகரத்துக்கு கோயில் நகரமும் பேரு. பெரிய நாயன்மார்களும் மகா சித்தர்களும் இங்கே பெரும்பெரும் கோயிலில் பள்ளி கொண்டிருக்கிறார்கள், ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இங்கே நாங்கள் இங்கேருந்து சென்னை மாநகரத்தில் கிளம்பி கைலாசநாத கோயில் வழியாக எங்களுடைய ஆசிரமம் பின்னாடி வந்திருக்கு, சிவானந்த பரமஹம்சர் ஆசிரமம். அங்கே போகும்போது இங்கே வரும்போது வழியில் முதல் முதல்ல நான் பார்க்கறது ஞானமணி சாமி தருங்க, திரௌபதி அம்மன் கோயில் பக்கத்தில்
அங்க போய் அடிவேல் கொடுக்கிறான் தவம் பண்ணுவேன். அங்கிருந்து நேராக இங்கே கலை போகிறேன். அஸ்தலிங்க சாமின்னு அஸ்தன கையின் அர்த்தம். கையிலே எப்போதும் சதா லிங்கத்தை வைத்துக் கொண்டிருந்தால் அவர் சமாதியானது அஸ்தலிங்க சாமின்னு அவர் பேர் வழிபட்டு இங்கே இருக்கு. அவருடைய சீடராகவும் அவருடைய அன்பு தொண்டராகவும் இவர் சொல்லுவாங்க. பொட்டிசாமி ஐயா அவர் சொல்லுவாங்க. விவாக சாமி சொல்லுவோம். இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காரு. அசலிங்க சாமி கிட்ட கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் இங்க வந்து பிரம்மானந்த சாமி கிட்ட கொஞ்ச நேரம் வந்து தவம் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இங்கே நம்ம போனதுன்னு நம்ம தாத்தா சாமி ஏகாம்பரீஸ்வரர் கோயில வந்துருக்காரு எனக்கு தெரியும். அங்க மட்டும் ஜீவ சமாதி அடைந்த கமாலி அவங்க எடுத்து போற வழி. அதுக்கு பிறகு வந்து ஏகாம்பரீஸ்வரர் கோயிலில் காலாண்டி சித்தரோட சமாதி இருக்கு. அவருடைய சிங்கர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படுவெளி சித்தர் இருக்கு. இப்படி பல சித்தர்கள் ஆட்கொண்டு வாழக்கூடிய ஒரு புண்ணிய தலம் காஞ்சிமா நகரம். இதிலே பல சிவர் அடியார்களும் அங்கே இருக்காங்க. நால்வர்கள் பாடிய ஸ்தலங்கள், முக்கியமான ஸ்தலங்களில் ஏகாம்பரீஸ்வரர் கோயிலும் கைலாசநாதர் கோயில் ஒன்று. இப்படி பெரும் பாடிய தலங்கள், பெரும் சிவதலங்கள், விஷ்ணு தலங்களும் இப்படி நிறைந்த கோயில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த காஞ்சி மாநகரத்தில் நம்முடைய அருமை முன்னாந்த குட்டிசாமி என்று சொல்லக்கூடிய பிரம்மானந்த சாமியுடைய ஜீவ சமாதி அடைந்திருக்கு. இறைவனை முழு முழுமையாக பற்றி கொண்டால் வேறு எண்ணமே வராது என்று நம்ம உருநாதனால் சாட்சி. சிறு வயது முதலே சிவபக்தியில் வாழ்ந்தவர். திருமணமான மனம் விரும்புவார்கள், எல்லோரும் திருமணத்தையும் விரும்புவார்கள். திருமணத்தை விரித்து திருமணம் அன்றே கிளம்பி வெளியே வந்தவர். திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே வந்தவர். எங்கெங்கோ வாழ்த்து மக்களிடையே வாழ்ந்து மக்களுக்காகவே தொண்டாற்றி முடிவிலே எங்கே வந்து ஜீவ சமாதி அடைந்தார்கள். இவர் உணவு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு தான். இவருக்கான கூலையும் அதிர்ஷ்டம் தான் நிறைய விரும்பி சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மகாஞானி. சித்தர்கள் எல்லோரும் சாதாரண நிலையில் சித்தர்களாக மாறுவது கிடையாது. ஆரம்பத்தில் பக்தி மார்க்கம் சரியை கிடையே என்று சொல்ல பக்தி மார்க்கம் வாழ்ந்தார்கள். பிறகு யோகமான தவம் செய்தார்கள். அந்த தவத்திற்குரிய பிறகுதான் முடிவான நிலை என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவ சமாதி என்று அடையக்கூடிய சித்தர் மார்க்கமாக அமைந்தது. அத்தகைய சித்தராக அமைந்து நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்கக்கூடிய நம்முடைய அன்பு குருநாதர் பிரம்மானந்த குருபதியை அடியை கலந்து கொள்ளும் தெரிவித்தது. அனைத்து அன்புகளுக்கும் அன்பு பாராட்டி மீண்டும் எனது அன்பு காணிக்கையை திறமையை கொண்டு குருநாதரை வணங்கி மேலும் சில இந்த அன்பு ஆன்மீக சகோதர சகோதரர் என்னென்ன இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு நண்பர் உலகாதனுடைய அன்பை செய்ய இன்றும் அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவரோட அடிக்கடி நான் கலந்துகிற பாக்கியமும் இப்போ கிடைச்சிருக்கேன். கடந்த தடவை பேர் ஒன்றா கலந்து பேசணும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மீண்டும் அதே போல அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு குருநாதன் கொடுத்துருக்கார். இவரெல்லாம் தொடர்ந்து பேசியிருக்காங்க. அவர்களுடைய அருளாசியை கேட்டு அருளமறை உண்டு நீங்களும் இந்த நிலைக்கு மேலான நிலைக்கு உயர்ந்து